மக்கள் போற்றும் மாபெரும் தலைவர் மோடிக்கு வெடிகுண்டு மிரட்டல். கோவையில் நாளை 2/2/2016 அன்று கோவைக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வாலிபரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை வருகிறார். சிங்காநல்லூர் வரதராஜபுரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய இஎஸ்ஐ மருத்துவமனையை அவர் திறந்து வைக்கிறார். பின்னர் கோவை குடிசியா மைதானத்தில் நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் நாளை கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருந்து விமானம் மூலம் கோவை வருகிறார். மோடியின் வருகையை ஒட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமானப்படை விமானம் மூலம் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு கோவை வரும் மோடி கார் மூலம் சின்னியம்பாளையத்தில் இருக்கும் நட்சத்திர ஹோட்டலுக்கு செல்கிறார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைக்க செல்கிறார். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி இரவு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் சேவையின் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் ஒன்று வந்தது. எடுத்து பேசிய போது மறுமுனையில் பேசிய நபர் பிரதமர் மீது வெடிகுண்டு வீசப்படும் என்று கூறினார். மேலும் நேற்று முன்தினம் அதே நபர் மீண்டும் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் செய்து மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து சென்னை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மிரட்டல் விடுத்த நபர் கோவையில் இருந்து ஃபோன் பேசியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சென்னை போலீசார் கோவை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் ஃபோன் செய்து மிரட்டல் விடுத்த 30 வயது நபரை பிடித்து இரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். அந்த நபரின் விவரங்கள் எதையும் போலீசார் வெளியிடவில்லை. இதேபோல் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் பாஜக தலைவர் அத்வானியின் உயிரை பறிப்பதற்காகவும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் அவர்களை கொலை செய்வதற்காகவும் திட்டமிட்டு நகரின் பல பகுதிகளில் வைக்கப்பட்ட குண்டுகள் வெடித்ததில் 52 பேர் மரணமடைந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 100 கோடிக்கு மேல் சொத்து நாசமடைந்தது. 100 கோடிக்கு மேல் சொத்து நாசமடைந்தது. இந்த சதி தொடர்பாக கைது செய்யப்பட்ட 166 பேர்களில் பெரும்பாலர் அல் உமா என்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள். இந்த சதியின் முக்கிய காரணகர்த்தாக்களாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர்களை கேரளத்தைச் சேர்ந்த அப்துல் நசீர் மதானி மற்றும் தமிழகத்தின் எஸ்ஏ பாட்ஷா, முகமது அன்சாரி ஆகிய தலைவர்களும் அடக்கம். கோவை குண்டுவெடிப்புக்கு பின்னர் உளவுத்துறை இந்த சதிகாரர்களை பிடித்த பிறகு வழக்கு தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்ட விதம் வழக்கு பலவீனப்படுத்தப்பட்டது. ஓட்டு வங்கி அரசியல்வாதிகள், இஸ்லாமிய பிரச்சார அமைப்புகள் ஆகியவை கோவை குண்டுவெடிப்பின் பிரதான மூளையாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மதானியை விடுதலை செய்ய திட்டமிட்டு செயல்பட்ட விதம் ஆகியவை எப்படி பயங்கரவாதிகள் அகப்பட்டு கொண்டாலும் இந்திய அரசியலின் ஓட்டைகளையும் பொந்துகளையும் பயன்படுத்தி அவர்களை விடுவிப்பது என்பதில் ஒரு தெளிவான செயல் திட்டத்தை பயங்கரவாதிகளுக்கு வழங்கியுள்ளது. இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டு இந்திய மக்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு இஸ்லாமிய தீவிரவாதிகள் செயல்படக்கூடாது என்பதே நமது பணிவான வேண்டுகோள். கோவைக்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடியின் வீர முழக்கத்தை அனைத்து மக்களும் அவருக்கு அரணாக நிற்க வேண்டும். நன்றி, வணக்கம்.